Hello friends, welcome back to our channel Banana Leaf. இன்னைக்கு கேரமல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துட்டு அதல 1 கப் அளவு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே நான் 1 கப் அளவு சேமியாவை நெய்ல வறுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நான் 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். 4 இருந்து 5 கப் அளவுக்கு வெந்நீர் இது கூட சேர்த்துக்கோங்க சேமியா நல்லா வேகிறதுக்காக. நல்லா சேமியா வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள். இதெல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கேரமல் இங்கே ரெடி ஆகிடும். இதை நம்ம அப்படியே நம்ம பாயாசத்துக்கூட சேர்த்துடலாம். நம்ம பாயாசத்தில் சேர்த்த உடனே கேரமல் வந்து கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கலந்து வந்துடும். இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம் மூணையும் சேர்த்துக்கலாம். இதில் 1-2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், எல்லாம் கலந்து ஒன்றாகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரமல் பாயாசம் ரெடி.